கண்ணா பாப்பு கவனிங்க The additive inverse of minus 11 by 17 is என்ன கேட்டிருக்காங்க additive inverse additive inverse னா என்னது a number a plus minus a equals minus a plus a equal what zero புரியுதுங்களா addition of a number and its additive inverse will give you additive identity that is zero ஒரு நம்பரையும் அதனோட ஆடிட்டிவ் இன்வர்ஸையும் நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் ஜீரோ கிடைக்கும் ஜீரோ இஸ் நத்திங் பட் த ஆடிட்டிவ் ஐடென்டிட்டி ரைட்டா புரியுதா புரியலையா அப்ப இங்க இருக்கிற நம்பர்ல எது வந்து ஆடிட்டிவ் இன்வர்ஸ் இப்ப ஆடிட்டிவ் இன்வர்ஸ்னா அப்ப என்ன பண்ணிருக்கோம் இங்க பிளஸ் ஏனா இங்க என்ன கொடுத்திருக்கோம் மைனஸ் ஏன்னு கொடுத்திருக்கோம் அப்ப இங்க மைனஸ் 11 பை 17 னா ஆன்சர் தெரிஞ்சிருச்சா சொல்லிட்டீங்களா இப்ப நான் சொல்லுட்டா என்னது பிளஸ் 11 பை 17 ரைட்டா புரியுதா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா அடுத்தது செவன்த் சம் சூஸ் த கரெக்ட் ஒன் சூஸ் த கரெக்ட் ஒன் இப்ப இந்த லெஸ் தேன் கிரேட்டர் தேன் இதெல்லாம் இப்ப நெகட்டிவ்னா என்ன நெகட்டிவ் நம்பர்ஸ் எப்படி இருக்கும் லெஸ் தென் ஜீரோவா இருக்கும் பாசிட்டிவ் நம்பர்ஸ் எப்படி இருக்கும் கிரேட்டர் தென் ஜீரோவா இருக்கணும் முத இந்த ரெண்டு கான்செப்ட் கரெக்டா தெரியணும் அப்ப தெரிஞ்சிருச்சா உடனே இப்ப தெரிஞ்சிருக்குமே நெகட்டிவ்னா எப்படி இருக்கணும் ஜீரோவை விட லெஸ்ஸா இருக்கணும் ஆன்சர் தெரிஞ்சிருச்சா மார்க் பண்ணிட்டா வெரி குட் இதுதானே நெகட்டிவ் இதுவும் தான் நெகட்டிவ் ஆனா இங்க ஈக்குவல் டு ஜீரோன்ட்டாங்க கிடையாது அப்ப இது என்னது ராங் இது என்னது கிரேட்டர் தேன்ன்ற வார்த்தை வந்துருச்சு கிரேட்டர் தேனா இருந்தா கண்டிப்பா இது என்னவாதான் இருக்கணும் பாசிட்டிவா இருக்கணும் அப்ப இதுவும் தப்பு இதுவும் என்னது கிரேட்டர் தான் இது அதுவும் பாரு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கிறாங்க இங்க கிரேட்டர் தேன் ஜீரோ சோ இதுவும் அப்ப எது கரெக்ட் ஒன் இதுதான் கரெக்ட் அடுத்த ப்ராப்ளம் பாக்கலாமா எய்த் ப்ராப்ளம் எய்த் விச் ரேஷனல் நம்பர் கம்ஸ் ஃபர்ஸ்ட் Which rational number comes first? First, எந்த rational number வரும்ன்றாங்க. If these numbers are arranged in descending order, முதல் descending orderனா என்னன்னு தெரியும். தெரியலனால இப்ப கத்துக்கோ. எதிலிருந்து bigger to smaller. என்னடாதனா descendingனா என்னது? Bigger to smaller. ரைட்டா? அப்ப இதுல பிக்கர் பிக்கர்னா என்னது முதோ இதுல நம்பர் லைன் தெரியும் இங்க ஜீரோ இந்த பக்கம் என்னது பாசிட்டிவ் நம்பர்ஸ் இந்த பக்கம் என்னது நெகட்டிவ் நம்பர்ஸ் கரெக்டா இப்ப பாசிட்டிவ்ல எது இருக்கு 13/50 இங்க என்ன இருக்கு 19/50 புரியுதுங்களா அப்ப பாசிட்டிவ் நம்பர்ஸ்னா என்னது ஜீரோவை விட பெருசுன்னு அர்த்தம் புரியுதுங்களா அப்ப கண்டிப்பா பெருசுன்னு போது இந்த ரெண்டு நம்பரை தான் எடுக்கணும் ரைட்டா அதுல எது பெருசுன்னு பார்க்கணும் இப்ப இது ரெண்டும் பாசிட்டிவ் இப்ப ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் தான் எழுத போறோம் பிகாஸ் பாசிட்டிவ் இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ அண்ட் நெகட்டிவ் இஸ் லெஸ் தென் ஜீரோ அப்ப பாசிட்டிவ் நம்பர்ஸ் வாட் ஆர் த பாசிட்டிவ் 13/50 19/50 அதுல எது பிக்கர் 19/50 ஏன்னா டினாமினேட்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு சேமா இருக்கு அடுத்தது என்னது 13/50 புரியுதுங்களா புரிஞ்சுதா புரியலையே அடிக்குன்னு ரைட்டா அடுத்தது நல்லா கவனிக்கணும் மைனஸ் 11/50 மைனஸ் 17/50 அப்ப நல்லா கவனி இங்க வந்து இந்த பக்கம் இப்படி போக போக என்னாகும் இன்க்ரீஸ் ஆகும் வேல்யூ இப்படி வர வர என்னாகும் டிக்ரீஸ் ஆகும் அப்ப இதுல எது வந்து பிக்கர்னு தெரியணும் நல்லா கவனி டினாமினேட்டர் விட்டு இத பாருங்க மைனஸ் 11 மைனஸ் 17 வரும் இப்ப இங்க நம்பர் லைன்ல பார்த்தோம்னா இப்ப இங்க ஜீரோவா மைனஸ் 1 மைனஸ் 2 வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன வரும் மைனஸ் 11 இப்ப இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போனோம்னா அடுத்த என்ன வரும் மைனஸ் 17 வரும்
நம்ம என்ன சொன்னோம், இந்த பக்கம் போக போக என்ன இருக்கும், வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். அப்ப இது என்னது, டிக்ரீஸ். அப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எது பிக்கர், மைனஸ் 11 தான் பிக்கர். அப்ப அடுத்த நம்பர் என்ன எழுதிக்கணும், மைனஸ் 11 பை 50. ஆக்சுவலா இதெல்லாம் எழுத தேவையில்லை கண்ணு, ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் இது அதே நான் தான் சொன்ன, ஒரு ப்ராப்ளம் படிக்கும் போதே அடுத்தது படிச்சுக்கணும். அடுத்த என்னது, மைனஸ் 17 பை 50. இப்படி நீ இந்த பாசிட்டிவ், ஏன்னா ஃபர்ஸ்ட்ன்னு கேட்டதுனால ஆக்சுவலா 1 மார்க், அதனால நீ இதை கண்டுபிடிச்ச உடனேயே எது ஆன்சர்னு மார்க் பண்ணிடணும். நான் இப்ப நடத்துறதுனால குழந்தை நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்ன்றதுனால இதெல்லாம் சொல்றேன். சரியாடா கண்ணா? இப்ப இது எழுதின உடனே என்ன சொல்லிடலாம், இதுதான். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட்ன்னு கேட்டுட்டாங்க. இப்ப மிடில் லாஸ்ட்னு கேட்டிருந்தா ஃபுல்லா செஞ்சிருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்னது, அப்ப பாசிட்டிவ்னு தெரியுது, பாசிட்டிவ்ல 19 தான் பிக்னு தெரியுது, அப்ப 19 பை 50 டக்குன்னு ஆன்சர் சொல்லிடலாம். புரியுதா? அடுத்த ப்ராப்ளம் பாக்கலாமா? இப்ப 9th ப்ராப்ளம், ஃபைன் விச் ரேஷனல் நம்பர் கம்ஸ் மிடில். நான் போன ப்ராப்ளத்துல இந்த வார்த்தை சொன்னேன் பாருங்க, அடுத்த ப்ராப்ளத்துல வந்துருச்சு மிடில். இஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஆர் அரேஞ்சட் இன் அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னா என்னடி கண்ணு, அப்ப smaller to bigger, smaller to bigger. அப்ப ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், நெகட்டிவ்னா என்னது, லெஸ் தன் ஜீரோ. பாசிட்டிவ்னா என்னது, கிரேட்டர் தன் ஜீரோ. அப்ப லெஸ்ன்னு போது முதோ இதுல என்ன நம்பர் எடுக்கணும், நெகட்டிவ் நம்பர்ஸ் எடுக்கணும். எதெல்லாம் நெகட்டிவ், இது. அதே மாதிரி டினாமினேட்டர்ஸ் எப்படி இருக்கு, சேமா இருக்கு. அதனால நம்ம டினாமினேட்டர்ஸ் பத்தி கவலைப்பட வேணா, அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக இப்ப இந்த மைனஸ்ன்றதுனால அதை மட்டும் கொஞ்சம் சொல்றேன். ஜீரோ, ரைட்டா? இங்க என்னது, -1, -2, -3, -4. நான் சொன்னேன் என்னது, இப்படி போக போக இதோட வேல்யூ என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்படி போக போக வேல்யூ என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பாசிட்டிவ்ல கரெக்டா எழுதிருவீங்க நம்பரை பார்த்த உடனே. இதுலதான் இதாகும், புரியுதுங்களா? ஸ்மாலர்ன்ட்டாங்க. அப்ப ஸ்மாலர்னா இப்படி போக போக தானே ஸ்மாலர், இந்த டைரக்ஷன்ல தான் ஸ்மாலர். அப்ப இதுல எது எது இருக்கு, -2 -4. அப்ப இதுல எதுடாக்க நான் ஸ்மாலர், -4. அப்ப -4/5 -2/5 நெகட்டிவ் முடிச்சிட்டோம். அடுத்தது பாசிட்டிவ் வரும், 3/5, 1/5, 2/5. இதுல உனக்கு தெரியும் எது ஸ்மாலர்னு, எதுடாக்க நான் ஸ்மாலர், 1/5. அடுத்தது என்னது, 2/5. அடுத்தது 3/5. அப்ப ஸ்மாலர் டு பிக்கர் வந்துருச்சா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மிடில். ஆன்சர் தெரிஞ்சிருச்சா, குறிச்சிட்டீங்களா? அவ்வளவுதான், ரைட்டா? எது மிடில் இருக்கு, இதுதான் மிடில். சரியாடா கண்ணா? புரியுதாடா கண்ணா? ரைட்டா, ரைட்லியா? அதனால இந்த நெகட்டிவ்க்கு மட்டும் இன்னும் ஒரு சின்ன க்ளூ எப்படி வச்சுக்கணும்னா, நெகட்டிவ்னு வந்தா இந்த நெகட்டிவ் சிம்பிள் மனசுக்குள்ள வச்சுக்கோ. இதுல எது இப்ப 4 பெருசா 2 பெருசா, ரொம்ப 4 தானே பெருசு, அப்ப 4 பிக்கரா அதுதான் ஸ்மாலர். எப்ப நெகட்டிவ் சிம்பிள் வரும்போது, மைனஸ் சிம்பல் வரும்போது, இதுல எது பிக்கர் நம்பரா இருக்குதோ அதுதான் ஸ்மாலர். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்ப ஈஸியா போயிடும், ரைட்டா? இப்ப ஒரு நம்பர் சொல்ற மாதிரி, -5, -7. இப்ப இதுல எது பிக்கர், எது பிக்கர் இங்க சொல்லுங்க பாக்கலாம், -5, -7. நான் சொன்னேன் இங்க என்னன்னு சொன்னேன் நானு, பிக்கர் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டா வரணும், ஸ்மால் தான் பிக்கர். புரியுதுங்களா? எது, அப்ப இதுதான் பிக்கர், திஸ் இஸ் கிரேட்டர். -7 விட -5 என்னது, கிரேட்டர். சின்ன நம்பர் பெருசு, பெரிய நம்பர் என்னது, சின்னது. இப்ப ஞாபகம் புரிஞ்சுதாடா கண்ணா? அடுத்த கணக்கு பாக்கலாமா? 10th சம், த ஆவரேஜ் ஆஃப் 1/7 அண்ட் 1/6 இஸ் டேஷ். ஆவரேஜ்னே நடிக்கணும், இந்த ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கிறதுனா ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணணும். புரியுதுங்களா? 1/7 பிளஸ் 1/6, இட் இஸ் டிவைடட் பை 2. அந்த 2 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 1/2 எழுதிக்கலாம், ஏன்னா இது ஃபிராக்ஷன்ல இருக்கிறதுனால. புரியுதா? 1/7 பிளஸ் 1/6 டிவைடட் பை 2. இந்த டிவைடட் பை 2 தான் மிஸ் எப்படி எழுதிக்கிட்டேன், இப்படி எழுதிக்கிட்டேன். புரிஞ்சுதா? இப்போ 1/2, இப்ப இதை என்ன பண்ணிக்கணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், சரியா? இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் நமக்கு, இங்க இதை மல்டிப்ளை பண்ணணும். லேட் ப்ளூமர்ஸ்க்காக நான் கொஞ்சம் இதா செய்யறேன், 1 × 6. புரியுதுங்களா? இதுவே என்னது, 7 × 6 பிளஸ் 1 × 7, 6 × 7. ஆக்சுவலா இந்த ஸ்டெப் தேவையில்லை, டைரக்டா செய்யணும்னா எப்படி செய்யணும்னா, 1 × 6 இஸ் 6 பிளஸ் 1 × 7 இஸ் 7.
divided by 7 6 are 6 6 are 36. 7 6 are 42. புரியுதா? டக்குன்னு தெரியலனால எப்படி சொன்ன, 6 6 ஆர் 36, 7 6 ஆர் 42, இப்படி எழுதிக்கலாம். ஆக்சுவலா இந்த ஸ்டெப்ஸ் என்ன, இது தேவையே கிடையாது. குழந்தை முடியாத குழந்தைக்காக நான் அப்படி சொல்றேன். இது ஆக்சுவலா செய்யற குழந்தை என்ன பண்ணிருன்னா, 6 by 42 பிளஸ் 7 by 42, அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் செய்வாங்க. புரிஞ்சுதா? அடக்கணும். அதனால இந்த இது வந்து ஆக்சுவலா தேவையில்ல, தெரியாத குழந்தைங்க நீங்க போட்டுக்கோங்க. இப்ப என்ன பண்ணிக்கலாம், இதுல ஹாஃப் இன்டு 6 plus 7 6 plus 4 10, 10 plus 3 13 13 by 42. The sum of two rational numbers is also a rational number. முதல் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க அது என்னன்னு. A plus B. புரியுதுங்களா? முதல் sum of two rational numbers is also a rational number. Rational number சிம்பிள் என்ன, Q. That is, A belongs to Q, B belongs to Q, then A plus B belongs to Q. இது என்ன ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிருச்சா? அது பை நேச்சராகவே பாரு, அதுக்கு நேராகவே வந்துருச்சு. என்ன ஆன்சர்? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. என்ன ப்ராப்பர்ட்டி? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. அப்ப மத்ததுல என்ன, கம்யூட்டேட்டிவ்னா எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க பாக்கலாம். ஒன்னும் இல்ல, என்ன அது, A plus B equal to B plus A. அசோசியேட்டிவ்னா எப்படி இருந்திருக்கும், A plus B plus C equal to A plus B plus C. டிஸ்ட்ரிபியூட்டிவ், புரியுதுங்களா? இது என்னன்னா மல்டிபிளிகேஷன் ஓவர் அடிஷன். அப்ப என்னன்னா நிறைய குழந்தைங்களுக்கு அது வந்து டவுட் வந்துடும். எப்போ பிராக்கெட்டுக்குள்ளதான் அந்த அடிஷன் இருக்கும், புரியுதுங்களா? அதனால அதுக்கு பேரு மல்டிபிளிகேஷன் ஓவர் அடிஷன். சப்ராக்ஷனை பத்தி நம்ம வேண்டாம். அப்ப இது என்னது, ஏ இன்டு பி, ஏ இன்டு பி பிளஸ் ஏ இன்டு சி, ஏன்னா பிராக்கெட் போட்டு. சரியா? இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஆக்சுவலா இதோட ஆன்சர் முடிஞ்சதுராக நான் 1 மார்க்குக்கு. நான் தான் சொல்றேன், இது வந்து நீ நிறைய தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக மிஸ் வந்து இதெல்லாம் சொல்றேன், வேற ஒண்ணு. அதனால இதெல்லாம் நீ செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. நீ இதை மட்டும் தெரிஞ்சுட்டு ஆன்சர் எழுதிக்கும். இதுலயும் அப்படிதான், எல்லாமே என்ன வரும், ஏ பிலாங்ஸ் டு கியூ அண்ட் பி பிலாங்ஸ் டு கியூ, தென் எல்லாமே ரைட்டா. அதுதான் இங்க கேட்டிருந்தது, அதனால நான் இதை சொல்லிட்டேன் ரைட்டா. அடுத்த ப்ராப்ளம் பாக்கலாமா, 12th ப்ராப்ளம். Which one of the following denotes commutative property on addition? போன ப்ராப்ளத்திலே பார்த்தோம் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, பார்த்தோமா பார்க்கலையா? பாதையே தான் இங்க. என்னது, A plus B equals B plus A. A plus B equals B plus A. அப்ப இது not equal to வந்துருச்சு, அப்ப கிடையாது ரைட்டா. அடுத்தது இது subtraction. இங்க என்ன கேட்டிருக்கிறாங்க, அடிஷன்ற வார்த்தை வந்துருச்சு, அதனால இதுவும் கிடையாது. இது மல்டிபிளிகேஷன், இதுவும் கிடையாது ரைட்டுங்களா. அடுத்தது இது பாருங்க, 3 by 8. உடனே இது ஆன்சர்னு செக் பண்ணிக்கணும், சில நேரம் பிரிண்டிங் மிஸ்டேக் எல்லாம் கூட இருக்கும். 3 by 8 plus 5 by 8, அப்ப ஏ பிளஸ் பி ஈக்வல்ஸ், இந்த பி வந்துருச்சா முன்னாடி, அப்ப பி பிளஸ் ஏ. அப்ப எது ஆன்சர்னு தெரியுதா, புரிஞ்சிருச்சா? அப்ப எது ஆன்சர், வெரி குட், சரியாடாதண்ணா. அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாமா, 13th ப்ராப்ளம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஷோஸ் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஆன் மல்டிப்ளிகேஷன். அப்ப ஏ பிலாங்ஸ் டு கியூ, ரேஷனல் நம்பர், கமா பி பிலாங்ஸ் டு கியூ, தென் ஏ இன்டு பி பிலாங்ஸ் டு கியூ, ரைட்டா? இப்ப பாருங்க, இப்ப தெரிஞ்சிருச்சா? இத பார்த்தோன்னே சொல்லிருவீங்களே, இன்டுன்றது என்னது, ப்ராடக்ட். த ப்ராடக்ட் ஆஃப் -5/7 இன்டு 2/7 இஸ் ஆல்சோ எ ரேஷனல் நம்பர். ஆன்சர் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சா கிடைக்கலையா? இதுதான் ஆன்சர்.
இப்ப ஏன் மிஸ் இது ஆன்சர் இல்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க க்ளோஷர் ப்ராப்பர்ட்டின் தண்டிக்கணு கேட்டிருக்காங்க இப்ப ஏ இன்டு பி ஈக்குவல் டு பி இன்டு என்ன என்ன ப்ராப்பர்ட்டி அது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி புரியுதுங்களா அப்ப நமக்கு இது கம்யூட்டேட்டிவ் ஆயிடுது அங்க கேட்டிருக்கிறது க்ளோஷர் அப்ப இதுதான் ஏ இன்டு பியும் ஏ ஒரு ரேஷனல் நம்பர் பி ஒரு ரேஷனல் நம்பர்ன்ற போது ஏயும் பியும் தி ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் ஆல்சோ எ ரேஷனல் நம்பர் இதுல என்ன கொடுத்துட்டாங்க நாட்ன்னு கொடுத்துட்டாங்க இதுல என்ன கொடுத்திருக்குது நாட் ஈக்குவல் டு கம்யூட்டேட்டிவ்ல நாட் ஈக்குவல் டு இது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி புரிஞ்சுதா சிலர் கேக்குறாங்க மிஸ் எல்லா ப்ராப்ளத்தையும் ஒரே இதுல நடத்தணும் நடத்த முடியாதுராக்கண்ணா நடத்தலாம் ஆனா அவங்க பிள்ளைங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்கும்போது வீடியோ நிறைய பெருசா இருந்துச்சுன்னா அவங்களால டவுன்லோட் பண்ண முடியல நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணதுனாலதான் கொஞ்சம் நான் ஸ்பிளிட் பண்ணி நடத்துறேன் சரியா முடிஞ்ச வரைக்கும் ஒன் மார்க் எல்லாமே நடத்துறேன் சில நேரம் ரொம்ப எக்ஸ்பிளேஷன் ஜாஸ்தி ஆகும்போது அதே மாதிரி வீடியோ ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேல எல்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு குழந்தையால பார்க்க முடியாது ஒரு 15 மினிட்ஸ் அவ்வளவுதான் கான்சென்ட்ரேஷன் அதுக்கு மேல ரொம்ப ஹாஃப் அன் அவர்லாம் இருந்தாலும் ரொம்ப பார்க்க முடியறது இல்ல நான் சொல்றேன்ல உங்களோட சஜஷன் பேர்ல தான் நான் எல்லாமே செய்யறேன் ஏன்னா உங்க கன்வீனியன்ட் தான் குழந்தை படிக்கணும் அப்ப குழந்தை என்ன சொல்லுதோ அதை நான் செய்யறேன் அதனால அதை பாத்துக்கோங்க அதனால இன்கன்வீனியன்ஸ் இருந்தா கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க அதனாலதான் இப்ப பாருங்க 8th வந்து ஏன் ரெண்டு வீடியோவா போட்டேன்னா 5 ப்ராப்ளம்ஸ் தான் அதுல நடத்தவே முடிஞ்சது அதுவே இறப்பறைய பாத்தீங்கன்னா ஒரு 19 மினிட்ஸ் வந்துருச்சு அதுக்கு மேலேயே அதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி மீதி ப்ராப்ளம் எல்லாம் இப்ப இது ஒரு 15 மினிட்ஸ் வந்திருக்கு புரியுதுங்களா அதனால இதை கொஞ்சம் நேரம் உட்காந்து பாக்கலாம் ரெண்டும் ஒட்டுக்கா இருக்கும்போது அதே மாதிரி டவுன்லோட் பண்றதும் பெரியதா இருக்கும்போது அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறேன் அப்படின்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா அனுப்புங்க மிஸ் நாங்க பாத்துக்கோம் அதனால எங்க பிள்ளைங்க கன்வீனியன்ட்டுக்காக நடத்துறதா அதான் நான் யூடியூப்ல போடுறேன் அதனால கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க